ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இன்றைக்கி நம்ம மிராக்கிள் டைம் பார்க்குறக்கு முன்னாடி, இது நவ மூலிகை யாகத்துக்கான அப்டேட். நாளைக்கு ஒரு நாள் மாத்திரம்தான் இருக்குது. நாளைக்கு ராத்திரி 9 மணியோடு வந்து டைம் முடியுதுங்க. 14ஆம் தேதி பஞ்சமின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதனால் நாளைக்கு ராத்திரி 9 மணியோட டைம் முடியுது. அதுக்குள்ளே வர மெசேஜஸ் மட்டும்தான் நம்மளால் பேர் எடுக்க முடியும். அதுக்குள்ளே பேர்கள் புக் பண்ணுறவங்களோட மட்டும்தான் அனுப்ப முடியும். அதுக்கு மேலே வர மெசேஜஸ் வந்து அடுத்த பஞ்சமிக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அந்த 9 மணிக்கு மேலே யாரும் எதுவும் அனுப்ப வேண்டாம், சரிங்களா? இந்த நம்பர் ஒன்லி ஃபார் நவ மூலிகைக்கும் மிராக்கள் ஷேர் பண்ணுறக்கும் மட்டும்தான். அதர்வைஸ் பர்சனல் விஷயங்கள் கால்ஸ் வந்து அனுமதி கிடையாது. அதனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த 2 டேஸ் வந்து பிஸியாக இருக்கனால ஒரு ஒருத்தருக்கா மெசேஜ் பார்த்துட்டு தான் ரிப்ளை பண்ணணும். கண்டிப்பாக மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண லேட் ஆகும், அதுவும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு தொடர்ந்து செஞ்சுட்ருக்கிறவங்களுக்கான ஒரு அப்டேட். இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை பற்றி தெரியலன்னா பழைய வீடியோக்கள் பாருங்கள். இல்லை இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நவமூலிகைன்னு டைப் பண்ணி அனுப்புங்க, விவரம் ஷேர் பண்ணுறேன். இது என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் இதில் நீங்கள் பெயர்கள் கொடுத்தால் போதுமானது, சரிங்களா? இன்றைக்கி ஒரு சகோதரி நவமூலிகையாகிறதுனால பயனடைஞ்சு அவங்களோட அனுபவங்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம சம்பாதிக்கிற பணம், நம்ம கை காசு விரயமாகாமல் நம்மக்கிட்டே பணம் தங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு நல்ல ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போயிடலாங்க. இன்னொரு இது எனக்கு வந்து சந்தோஷத்தை தருது. இப்போ மகனும் வேலைக்கு போகிறார். அவரும் முதல் வேலைக்கு போகாமல் சும்மா கொஞ்சம் இதாக விளையாடி கொண்டிருந்தவர் இப்போ ஓகேன்னு சொல்லி வேலை தேடி போகிறார். அதுவும் ஒரு சந்தோஷமாக இப்போ இருக்குது. எல்லாம் சாயப்பாண்டையும் வாராகியம் என்றேன் அருள்தான். இந்த காணொலியை நீங்கள் நான் இப்போ நான் சொன்னதை எல்லாருக்கும் சொல்லுங்க. எனக்கும் வேலை கிடைச்சி நிரந்தர வேலை கிடைச்சிருக்கு. அதாவது இந்த வேலை முதல் வந்து மணித்தியாள சம்பளம், இப்போ வந்து மாத சம்பளமாக, அதாவது ஒரே காசு வார மாதிரி, ஒரே இப்போ 4000 ரூபாய் அப்படி ஒரே மாதிரி காசு தர்ற மாதிரி சம்பளம் வந்திருக்குது. அது நல்ல கணக்க விதத்தில் அது எங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும், எங்களை பதிஞ்சு வடிவா செய்யக்க. அந்த ஒரு சந்தோஷத்தையும் வாராகி அம்மனும் சாயப்பாவும் எனக்கு தந்திருக்கணும். இதை நான் எல்லாருக்கும் இந்த இதை சொல்ல எனக்கு விருப்பமாக இருக்குது. இதுக்கு நான் அந்த நவ மூலிகை ஜாகத்துக்கு நான் கொடுத்திருந்தேன். நான் அது அதன் பலன் வாராகி அம்மாவும் சாயப்பாவும் எனக்கு ரெண்டு விதத்தில் இந்த மகன் வாழ்க்கையில எனக்கும் கணக்க விதத்தில் இப்படி ரெண்டாவது இதாக எனக்கு சந்தோஷத்தை தந்திருக்கிறேன். நன்றி சாயப்பா, நன்றி வாராகி தாயே, உங்களுக்கு நன்றி. நீங்களும் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்போம், பிள்ளைகளோட சந்தோஷமாக இருப்பீங்க. எனக்கு இது இந்த வாய்ப்பு தந்ததுக்கு உங்களுக்கு உங்களுக்கும் நன்றி. இந்த சகோதரி சொன்னது வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட பையன் பார்த்திங்கன்னா வேலைக்கே போகாமல் ரொம்ப ஒரு ஸ்டேபிளான ஒரு மைண்ட் இல்லாமல் வேலைக்கே போகாமல் இருந்தார். இவங்களுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு இன்கம் இல்லாமல் இருந்துச்சு. இவங்களுக்கு இந்த ரெண்டு விஷயமே இப்போ நல்லபடியாக சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே கடவுளுக்கு நன்றி கடன் பட்டவங்களாக இருங்க. ஒரு ஒரு நாளும் நமக்கு நடக்கிற ஒரு ஒரு நல்ல விஷயங்களுக்கும் நன்றி சொல்லி பழகுங்க. கடவுள் இதை கொடுத்ததுக்கு நன்றி, இந்த சாப்பாடை கொடுத்ததுக்கு நன்றி, இன்றைக்கு நாள் நல்லா போனதுக்கு நன்றின்னு ஒன்றுக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்ல பழகிக்கோங்க. அந்த நன்றி உள்ளவங்களாக நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இன்றைக்கி ஒரு சகோதரி வீட்டில் தீப ஒளியில் அம்மாவுடைய முகம் பாருங்கள், எவ்வளோ அழகாக தெரிதுங்கிறத இங்கே பாருங்கள். இதுதான் வந்து ஒரிஜினல் பிக்சர். அவங்க வீட்டு தீபத்தில் அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அம்மாவுடைய முகம், அந்த மூக்கு மட்டும் பயங்கர நீளமாக இருக்க மாதிரி, கண்ணு ரெண்டு உள்ளுக்குள்ளே போன மாதிரி சின்ன கண்ணாக வந்து அழகாக தெரியுது. அடுத்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இந்த புகைப்படத்தை பாருங்கள், இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அம்மாவோட முகம் வந்து ரொம்ப தத்ரூபமாக இதில் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அம்மாவோட கண்ணு பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது. அந்த காது மாதிரி சைடில் மூக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக அழகாக தெரியுது இல்லையா? எப்படி இருக்காங்க அம்மா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு எனக்கு கட்டாயம் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு வீடியோ, இன்னொரு இமேஜ் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் ஃபோட்டோ வச்சுருக்காங்க, அம்மாவோட ஃபோட்டோ. அந்த பாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அம்மாவோட முகம் மாதிரி ரெண்டு கண்ணு மூக்கு மாதிரி வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்கன்னு அந்த சகோதரி நமக்கு வேண்டி அனுப்பியிருக்காங்க. அன்னையோட தரிசனம் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் வீட்லேயும் வரணும்னு வேண்டிக்கோங்க, தேடிட்டே இருங்க, நிச்சயம் உங்கள் வீட்டுக்கும் வருவாங்க. நிச்சயமாக டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அந்த பச்சை கற்பூரம், அந்த கல்லுப்பு என்ன பண்ணுறது, திங்கக்கிழமை அன்னைக்கு போட வேண்டிய தீபம் வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க.
அது வந்து ஒரு நாள் மட்டும்தான் வைக்கணும். அந்த வாரம் ஃபுல்லாக நான் வைக்க சொல்ல, அன்னைக்கு ஒரு நாள் வச்சுட்டு அடுத்த வாரம் திங்கக்கிழமைங்கும் போதும் நீங்கள் புதுசாக இதெல்லாம் வந்து மாற்றிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். சரிங்களா, இந்த கல்லுப்பு திங்கக்கிழமை அன்றைக்கி வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் அதை தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க. தண்ணியில் கரைச்சி கீழே போட்டுருங்க, அந்த பாத்திரங்களுக்கு இடத்துல அந்த மாதிரி விட்டுருங்க. இந்த மஞ்சளை வந்துட்டு மறுபடியும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், பச்சை கற்பூரத்தையும் மறுபடியும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதை எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க, அடுத்த வாரம் நீங்கள் பண்ணும்போது அதை மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெத்தலையே கால்படாத இடத்துல போட்டுருங்க. இதுதான் ப்ரொசீஜர். திங்கக்கிழமைக்கு ஒரு நாள் வைங்க, அடுத்த வாரங்கும் போது புதுசாக வந்துட்டு கல்லுப்பு வச்சு வெத்தலை வச்சு இந்த எடுத்து வச்சு அந்த மஞ்சள் கற்பூரத்தை வச்சு செஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஒரு நாள் வச்சா போதுமானது. இன்றைக்கி செய்ய போகிற பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. இந்த பெயர் சொல்லாத பொருள்னு சொல்லக்கூடிய வசம்பு. இந்த வசம்பு வந்துட்டு ஒரு 5 வசம்பு வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டில் ஏற்கனவே வச்சுருக்கீங்க, யூஸ் பண்ணது தான் இருக்குன்னா பரவாயில்ல, அதையே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த 5 வசம்பு அகல் விளக்கு, இந்த மாதிரி ஒரு 5 அகல் விளக்கு வேணும். இந்த 5 அகல் விளக்குமே நெய் தீபமாக நம்ம போட போகிறோம். சரிங்களா, என்ன வேண்டாம், இதுக்கு நெய் தீபம் போடுறதுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம். அப்புறம் கடைகளில் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி பாக்கு மட்டை உங்களுக்கு கிடைக்கும், ஒரே ஒரு பாக்கு மட்டை மட்டும் போதுமானதுங்க. இந்த பாக்கு மட்டை மேலே நம்ம பச்சரிசி வைக்க போகிறோம். வீட்டில் ஏற்கனவே வச்சுருக்கீங்க பச்சரிசினா அந்த பச்சரிசியே போதுமானது. இதெல்லாம் தான் நம்ம செய்ய போகிற பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள்ங்க. இந்த தீபம் வந்துட்டு பஞ்சமி அன்னைக்கு ஈவினிங் டைமில் 7:45 உங்களுக்கு காரிய சித்தி நேரம் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் இந்த தீபம் வைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். எப்போவுமே நம்ம நேரம் அறிஞ்சும் ஹோரை அறிஞ்சும் செய்கிறதுங்கிறது நமக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா, இந்த ஹோரை வந்துட்டு நிறைய பேத்துக்கு பார்க்க தெரியறதில்லை. எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் ஹோரை அறிஞ்சு செய்கிறதுங்கிறது ரொம்ப சிறந்த ஒரு விஷயம். அதனால் ஹோரை தெரியாதவங்க இந்த காரிய சித்தி நேரம்ங்கிறது நம்ம ஒரு வீடியோலையும் அது எப்போ வருதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த காரிய சித்தி நேரத்தில் நம்ம செய்கிறதுங்கிறது மிகவும் பலன் கொடுக்குங்க. பஞ்சமி அன்னைக்கு ஈவினிங் மாலை நேரத்தில் 7:45 வந்து வருது. அந்த நேரத்தில் இந்த தீபம் 7:45 to 8:45 வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு இருக்கும். இந்த 1 மணி நேரத்துக்கு இந்த தீபம் வைத்தாலே போதுமானதுங்க. என்ன மாதிரி ஃபார்மேட்டில் வைக்கணுங்கிறது உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கேன். அந்த பாக்கு மட்டையில் பச்சரிசியை நிரப்பிக்கோங்க. பச்சரிசியை நிரப்பி இந்த 5 விளக்கும் வந்துட்டு இதே மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு ஒரு விளக்குக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த வசம்பை வந்து நம்ம போட்டு வைக்கணும். அந்த நெய்யில் மூழ்கி இருக்க மாதிரி இந்த பிக்சரில் வந்துட்டு உங்களுக்கு எண்ணெயில் இருக்க மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றக்க வேண்டி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சரிங்களா, நெய் தீபம் போட்டுக்கோங்க. அந்த நெய் தீபத்துக்குள்ளே இந்த வசம்பு வந்து உள்ள முக்கிய இருக்க மாதிரி விளக்குக்குள்ளே இப்படி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு வராகியம்மன் முன்னாடி செய்கிறதுங்கிறது மிகவும் சிறந்த விஷயம். பஞ்சமினாலே வராகியம்மன் கிட்டே நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்கும், அவங்களோட சக்தி அந்த மாதிரி. இது வந்து நம்ம எதுக்காக இந்த தீபம் போடுறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. விரைய செலவுகளை வந்து தவிர்க்கலாங்க. நம்ம கையில் காசு வந்துட்டு லட்சக்கணக்கில் வந்தாலுமே அது கடைசியில் இருக்கிறடம் தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி விரைய செலவுகளை ஸ்டாப் பண்ணுறக்காக தான் இந்த மட்டையில் பாக்கு மட்டையில் வச்சு விளக்கு போடுறது, இந்த வசம்பு வச்சு நம்ம செய்கிறதுங்கிறது. சரிங்களா, அது மாதிரி வீட்டில் வந்துட்டு தீராத நோய்களால் கஷ்டப்படுறவங்க, உடம்பு வந்து சரியாகவே அதாவது என்ன செஞ்சாலும் சரியாகாதவங்களுக்கு, டேப்லெட் சாப்பிடுவாங்க, ஹாஸ்பிட்டலில் போவாங்க, என்ன பிரச்சனைனே புரியாமல் இருக்கும், உடம்பு வந்து பாடாப்படுத்தி எடுக்கும், அந்த மாதிரி தீராத நோய்கள் இருக்கிறவங்க கூட இந்த தீபத்தை வந்து முயற்சி செய்யலாம். இது வந்துட்டு பஞ்சமி அன்னைக்கும் போடலாம், வெள்ளிக்கிழமை போடலாம், செவ்வாய்க்கிழமை போடலாம், சனிக்கிழமை போடலாம். இந்த மாதிரி இந்த நாட்களில் எப்போ வேணாலும் நீங்கள் மாலை நேரத்தில் போடலாம். சரிங்களா, மாலை நேரங்கிறது பஞ்சமி அன்னைக்கு நான் சொன்ன டைம் வருது. மற்றபடி நார்மலாகவே நீங்கள் மாலை நேரத்தில் போடுறதுங்கிறது சிறந்த ஒரு விஷயம். சாயந்தரம் ஒரு 6:30 போலவோ இல்லை ஒரு 7 மணிக்கு மேலேயோ நீங்கள் எப்போ வேணாலும் இந்த தீபத்தை சாயங்கால நேரம் நீங்கள் வைக்கலாங்க. ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது வந்துட்டு நீங்கள் இந்த உடம்பு முடியாதவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்க கையால் இந்த தீபத்தை வந்து வைக்க சொல்லுங்கள். சரிங்களா, அது நல்ல ஒரு பலன் கொடுக்கும். அதில் இருக்கக்கூடிய நெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விளக்கில் வைக்கக்கூடிய நெய்யை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். யாருக்காவது குழந்தைங்களுக்கு முடியல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க காலில் கூட அதை லேசாக தேய்ச்சி விடலாம். கால் வலி இருக்குது, கை வலி இருக்குங்கும் போது ரொம்ப தேய்க்காமல் லேசாக எடுத்து அந்த இடத்துல தேய்ச்சி வர்றது கூட நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த வசம்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த வசம்பை தூக்கி போட்டுறாதீங்க. அது துணி வச்சு தொடச்சு அந்த வசம்பை கூட அந்த தீபத்தில் லேசாக உருக்கி எங்கேயாவது வலி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கால் வலி கை வலி இந்த மாதிரி எங்கேயாவது இருக்குன்னா அந்த லேசாக உருக்கி அந்த மையாட்டை வரும் அதை அப்படியே அந்த இடத்துல லேசாக பத்து மாதிரி அப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்ல வலி போகுங்க. எப்போவுமே உங்ககிட்ட ஒரு சொல்கிற விஷயம் என்னென்னா வராகி முன்னாடி நீங்கள் வச்சு செய்கிற எந்த விஷயமா இருந்தாலும் மருந்து மாதிரி வேலை செய்யும். சரிங்களா, அதுக்கு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் இருக்குது. நீங்கள் வேணால் இதை முயற்சி செஞ்சு பாருங்கள், கட்டாயம் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. இந்த பச்சரிசியை வந்துட்டு மறுபடியும் என்ன செய்யறதுங்கிற ஒரு டவுட் வரும், இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன செய்யலான்னு. பச்சரிசியை வந்துட்டு பறவைகளுக்கு வந்து தானம் கொடுத்துருங்க. இல்லை வீட்டு பக்கத்தில் மாடெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு மாட்டுக்கு வந்து இதை தானமாக கொடுக்கலாம், இல்லை பறவைகளுக்கு போட்டுருங்க, அந்த மாதிரி எதுவும் செஞ்சுருங்க. இந்த நெய்யை வந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எங்கேயாவது வலி இருக்குன்னா நார்மலாக கை கால் வலியெல்லாம் என்ன துடைப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த நெய்யை வந்துட்டு லேசாக நீங்கள் பயன்படுத்தினாலே வந்துட்டு இந்த வலிகளுக்கெல்லாம் வந்து நல்லா கேட்கும். இந்த வசம்பை கூட
கூட நீங்கள் துணி வச்சு தொடச்சிட்டு மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்த முறை நீங்கள் மறுபடியும் இதை செய்கிறீங்க, இந்த விளக்கு வைக்கும்போது கூட இதே வசம்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை வேறொரு இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேங்க. அதுவரை உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.